வாடாப்பா ஊச பொறுக்கி வா வா வா. என்ன என்ன கரிஞ்சு வந்து நீங்க அது மாதிரி சலிச்சுட்டு வர்ற சாப்பாடு நல்லா தான் போட்டாங்க. ஆனா என்னடா ஆனா அவண்ணா சாம்பார் ஊத்தனே பாத்துக்கிறேன், ரசம் மோர்ல ஊத்துறாங்க பாத்துக்கிறேன். அடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன அடிச்சு போயிட்டாங்க? 500 செருப்பத்தான். அப்புறம் என்ன அண்ணா அப்புறம் என்ன பண்றது? எப்படி பீத்த செருப்பு தான் போட்டு வந்தேன். அட களவாணி போல. டேய் என்னடா சொல்ற? இது ஆரம்பிச்சு எவ்வளவு நாளத்துலா வருமானம் பத்தல? யாருக்கு? உனக்காப்பா? ஏன்டா? ஏன் எனக்கு தான் பார்த்தா வருமானம் பத்தாத மாதிரியா தெரியுது. நீயும் தங்கச்சி என்னைக்கு அமீனா மாதிரி என் வீட்டுக்கு வந்து புந்தியலோ அன்னையில இருந்து ஒவ்வொன்னா உரு ஆரம்பிச்சுலடா. அட களவாணிக்கு பிறந்தவனே ஏன்டா அப்படி பண்ற? என்னை கேவல பத்துற. நானே சொல்லணும் முந்தைய மச்சான், அம்புடி செருப்பையும் நம்ம அண்டாவுக்குள்ளையும் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. போட்டு விட்டானே இந்த அண்டாக்குள்ளா அண்டா கொண்டாந்து கொடுக்கடா. டேய் இது என்னடா புதுசா இருக்கு? இதுதான் வெள்ளலூர் நம்பளார் மருதுடைய செருப்பே. இவன் சிரிச்சாலே சிக்கலாச்சே. கலாண்டுகிட்டு வந்தாலும் காரியத்தோட கலாண்டு வந்திருக்கடா. நீ இருந்து அப்பா வண்டியில கூட்டிட்டு வா, நாங்க அங்க வந்துடுறோம். புரியுதா ராஜதர? இந்தா என் சந்தன குடம். காலாகாலத்துல மீனாட்சி அம்மன் கோயில போய் படிக்காசு கட்டிருங்க. ஏங்க பாத்துக்கங்க கொஞ்சம் எரியா. தம்பி 4 மணிக்கெல்லாம் சந்தன குடம் கிடைச்சிரும்பா. நீ அப்படியே 18 படிக்கு சாத்திட்டு செஞ்சார் வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்கப்பா. சரி நாங்க அங்க கடாரெல்லாம் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம், பாத்து போயிட்டு வாங்கப்பா. சரிங்கப்பா. அப்புகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயா. தம்பி பைய கூட தம்பி. கருப்பு இருக்காண்டா, அவன் உனக்கு துணையா வருவேன். போயிட்டு வா சாமிநாதா. சொல்லுங்கண்ணா. என் மயானை பாத்துக்கப்பா. சரிங்கண்ணா. சரி சரி. ஏண்டாப்பா ஆளுக்கு ஆளு யோசனை சொன்னீங்களே, ஒருத்தனுக்கா அந்த யோசனை வந்துச்சா? என் பங்காளி அறிவாளி எப்படி யோசனை சொன்னிருக்கா தெரியுமா? ஆடி மாசம் அழகுருவில் திருவிழாவில் மயில்ராங்கோட்ட நாட்டுக்காரன் போறான். கிடா வெட்டி சாமி போறாங்களா? செட்டியார் வீட்டில்தான் எல்லாரும் வண்டியெல்லாம் நிப்பாடி இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து அவங்கள போடலாம் முடிவுன்ட்டேன். அப்பா மகனே, பாரி வேட்டைக்கு புடிமணம் எடுக்க போனப்ப பழைய மதகுப்பட்டிக்கு பக்கத்தில் வச்சு போட சொன்னியே, அதை கோட் அவுட் வந்தவன் தானே இவங்க? இப்போ போய் சேதுபதி வேற போட சொல்ற? இவங்க போட்டு பண்ணுமே. நல்லா பிளான் பண்றீங்களே, போட்டுட்டு யாரு மேல பழி போடலான்னு இருக்கிய? ஐயோ அடிமை பெண்ணு வேற அப்பப்போ வந்து அலப்புறானே. டேய் அறிவிட்டனே அறிவிட்டனே, காக்காக்கு சோறு ஓட்டா காஞ்சி போயிருமுடா. காக்கா வந்து கருணை காட்டாது. காவல் அதிகாரி காசு கொடுத்தோம்னா கண்டதை கண்டுக்கிறான் போவேன். சொல்லிட்டல்ல உங்க வண்டிய கிடாரி பிட்டு மேட்ல வண்டி பாட்டுங்க. எப்பவும் போல எங்க வண்டி இங்க நிக்க. எட்டு சிமையும் கட்டி காக்குற அழக மலையானே, என்னையும் என் பிள்ளைகளையும் நீ நிலையான காப்பாத்தனும்பா. அடி சோகாமி. என்னங்க பிள்ளையெல்லாம் வந்துருவாங்க, எல்லாம் ரெடி பண்ணு. தான் நடந்துகிட்டு இருக்குங்க. ஏடா பெரியோட்டப்பட்டி மல்லாவட்டை மாம்பட்டி ஏறி இரு உழவனி பட்டி வண்டி எல்லாம் எங்கடா இருக்கு? ஐயா நம்ம இடத்துக்கு விருந்தாடி எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வண்டிய கிடாரி பெட்டி மேட்டில் போட சொல்லிட்டு நீ நல்ல விவரமான தான்டா. அப்புறம் என்ன வேலை எல்லாம் நடக்குதா? ஐயா என்னடா கறி வெந்துச்சுனாலே இவங்க வாயெல்லாம் தண்ணியை ஊத்தனு. போடா போடா வேகமா வந்து சேர்ற போடா. ஏ மாதே வண்டி என்ன இடத்துல நிக்கிட்டே? என்னங்க என்னையங்க சோறு போட சொல்றீங்க? 10 பட்டி நாட்டுக்கும் 18 பட்டி கிராமத்துக்கும் அம்பலா இரு நீங்க. உங்க சுயநலத்தை விட்டு கொடுக்க முடியாம என் பேத்திய போய் பொண்ணு ஏக்க மாட்டேன்ட்டீங்க. இவன் முந்திக்கிட்டேன், இந்த எடோட்ட வயலுக்கு நான் சோறு போடணுமா? என்னடா
உன்னை ஏன் தெரியுமா விட்டேன்? பயில்றாங்க கோட்டை மண்ணுல தான் பேத்தி வாழ்வான்னு சொன்னீல்ல, அண்ணில இருந்து எனக்கு தூக்கம் கெட்டு போச்சியா? நான் நிம்மதியா தூங்கணும்னா நீ நிரந்தரமா தூங்கணும், அதுக்காகத்தான் உன்னை விட்டேன். நீ செத்தாத்தே.